பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய உடல் புதைக்கப்பட வேண்டிய இடம் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகமாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அரசு தரப்பில் அது குறுகலான இடம் என்பதன் காரணமாக வேறு மூன்று இடங்களை பரிந்துரைக்கிறார்கள். அதில் 2000 சதுரடி அளவிற்காக அந்த நிலம் இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அது போதுமானதாக இருக்காது. ஏனென்றால் அதற்கு பிறகு மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஆம்ஸ்ட்ராங் தரப்பு முன்வைக்கிறது. இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி எந்த அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப் போகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்து வருகிறது. தற்பொழுது அது சார்ந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஒரு தனியார் பள்ளியில் வைத்து அவருடைய உடலுக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ஆம்ஸ்ட்ராங் இவர்களுக்கான ஆதரவு என்பதும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்து வருகிறது. அவர் கொலையுண்டு உயிரிழந்திருப்பதன் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் அசம்பாவிதங்களில் ஈடுபட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையிலும் கூட அரசு முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது என்பதன் காரணமாக அந்த அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் தரப்பினுடைய அந்த கோரிக்கைகள் அவற்றையும் செவிசாய்த்து இந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய நெறியாளர் தேவப்பிரியனிடம் பேசலாம். தேவப்பிரியன், இப்போ ஆம்ஸ்ட்ராங்கனுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் இந்த கோரிக்கையை சார்ந்த தீவிரத்தை எந்த அளவிற்கு காண்பிக்கிறார்கள், அது குறித்த விவரங்களை பதிவு செய்ய. நேற்று முதல் கொண்டே ஆம்ஸ்ட்ராங் உடலை பொது இடத்தில் வைப்பதற்கோ அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியமான முறையில் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதில் ரொம்ப விடாப்பிடியாக இருந்தாங்க. அவங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு அவருடைய தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களும் அந்த கட்சியுடைய தொண்டர்களும் ரொம்ப தீர்க்கமாகவே இருந்தாதான். அதனால் தான் நேற்று காலையிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, மாலையிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த விஷயத்தில் அரசு சட்டத்தின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது தொடர்ச்சியாக எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உணர்ச்சி பெருக்கில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தாத விஷயத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கும் ஒரு புது இடத்துல அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே இடத்துல தற்போது அவருடைய உடல் எந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுது அப்படின்றத ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கோர்ட்டில் மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் முன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜயகாந்துடைய உடல் புதைக்கப்பட்டப்ப மாநகராட்சி தரப்பில் அனுமதி கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் முன்னெச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட் தரப்பில் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, கார்பரேஷனுடைய பர்மிஷன் வேணும், மயானம் இல்லாத இடத்துல உடலை புதைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னா விஜயகாந்துடைய உடல் புதைக்கப்பட்ட இடம் மயானமாக அடையாளம் காணப்பட்டிருக்க முடியாத இடம்தான். ஏன்னா அது சென்னையுடைய மையப்பகுதியில் இருக்குது. அந்த இடத்துல உடலை புதைப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்ததா கார்பரேஷன் அனுமதி கொடுத்ததா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது ஒரு இந்த கேஸில் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, விஜயகாந்துடைய உடல் புதைக்கப்படுவதற்கு ஒரு ப்ரைவேட் பார்ட்டியாக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க சுற்றியும் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் பிளேசஸ் இருக்கக்கூடிய இடம் அது. அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டால் இங்கேயும் அனுமதி கொடுக்கப்படணும் அப்படின்ற கட்டாயம் அரசுக்கு ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் அரசு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கு, ஒருவேளை கார்பரேஷன்ட்டேருந்து பெர்மிஷன் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா ஆம்ஸ்ட்ராங் உடல் புதைக்கப்படுறதுக்கு எந்த விதமான சிக்கலும் எழாது. ஆனால் இப்போ வரைக்கும் கார்பரேஷனுடைய அனுமதி வேண்டும் அப்படின்றது தான் நீதிமன்றத்தில் மாநகராட்சி தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்குது. ஒரு மயானம் அல்லாத பகுதியில் உடலை புதைப்பதற்கு சிக்கல் எழுதும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு வாசிகள் ஆட்சி நம்ம தெரிவிப்பாங்க, வெவ்வேறு சிக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது தான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. ஸோ இப்போ விஜயகாந்த் விஷயத்தை, விஜயகாந்துடைய உடல் புதைக்கப்பட்டக்கூடிய இடத்தை தொடர்ந்து அவங்க காட்டக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல மயானம் இல்லாத ஒரு இடம் தான், அங்கே எப்படி கொடுக்க அனுமதிக்கப்பட்டது, அதே மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கேள்வியாக முன்வைக்கிறாங்க. ஸோ நீதிமன்றமும் அந்த ஒரு பாயிண்ட்டை வேலிடாக எடுத்திருக்காங்க. அந்த இப்போ அரசு தரப்புலேருந்து விளக்கம் கேட்டிருக்காங்க, கார்பரேஷன் வந்து அனுமதி கொடுத்தாங்களா இல்லை அரசுக்கிட்ட மட்டும் விளக்கம் அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துடைய வரைபடத்தை காட்டியிருக்காங்க. இப்போ புதுசாக ஆம்ஸ்ட்ராங் தரப்புலேருந்து காட்டப்பட்ட அடையாளம் காணப்பட்ட ஒரு மாற்று இடத்துடைய வரைபடத்தை நீதிமன்றத்தில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு எல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதையும் சுற்றியும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. அங்கே எப்படி அனுமதி தர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை தற்போது நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அதன் அடிப்படையில் தற்போது நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னதாக தற்போது அரசு தரப்புலேருந்து சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரியார் நினைவிடமும் சரி, விஜயகாந்த் நினைவிடமும் சரி, மூப்பனாருடைய நினைவிடமும் சரி, இந்த மாதிரி நினைவிடங்கள் எல்லாமே அந்தந்த கட்சி வளாகத்துக்குள்ளாக அல்லது அவங்களுடைய சொந்த இடத்திற்குள்ளாக தான் புதைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்போ மாநகராட்சியுடைய மயான விதி அப்படின்றது அமலுக்கு வந்ததா இல்லையா அப்படின்றது
அப்படிங்கிறது முழுமையான ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஸோ இந்த வகையில் அண்மையில் விஜயகாந்துடைய மறைவு தான் அவங்க உடனடியாக ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்க முடியும். விஜயகாந்துக்கு எது போன்ற அனுமதி கொடுக்கப்பட்டது, எது போன்ற நடைமுறை பின்பற்றப்பட்டது அப்படின்றது அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் உடல் புதைக்கப்படுவதற்கான இடம் அப்படின்றது முழுமையாக அடையாளம் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மாநகராட்சியும் அரசும் என்ன சொல்ல போகிறாங்க, இப்போ ரெண்டு பார்ட்டியாக அதை கருத்தில் கொள்ள முடியும். மாநகராட்சியுடைய ரெஃபரன்ஸ் விஜயகாந்துக்கு, மாநகராட்சியுடைய அப்ரூவல் விஜயகாந்துடைய உடல் புதைக்கப்படுற இடத்துக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அரசு இதில் என்ன நிலைப்பாடு எடுத்தது அப்படின்ற ஒரு டிமாண்டும் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீதிமன்றத்தில் இதனுடைய கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அபிலையா. இப்போ நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தாலும் அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? இந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் ரொம்ப ஒரு உணர்ச்சி பெருக்கோடு இருக்காங்க. நேற்று முதலே அவங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு கண்ணியமான முறையில் ஒரு பொது இடத்துல தங்கள் தலைவரை புதைப்பதற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு இடம் வேண்டும், இடம் ஒதுக்க வேண்டும் அப்படின்றதுல அவங்களோட நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீதிமன்றமும் காலையிலேருந்து ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறாங்க, அவர் மரியாதைக்குரியவர், அவருக்கு இறுதி அஞ்சலி ரொம்ப கண்ணியமான முறையில் நடைபெற வேண்டும், அவருடைய இடம் எங்கே புதைக்கப்படுதோ அந்த இடமும் கண்ணியமான இடமாக இருக்கணும் அப்படின்றத, ஒரு டிக்னிஃபைட் பிளேஸாக இருக்கும் அப்படின்றத நீதிமன்றம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிருக்காங்க. ஸோ இந்த முடிவு அப்படின்றது பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு முடிவு. அவங்க இந்த விஷயத்தை, இந்த படுகொலை அப்படின்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, இது கண்டிக்கத்தக்கதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னாலும் கூட, இப்போ தேசிய தலைவர் மாயாவதி வந்திருக்காங்க, அந்த நிலையில் அவருடைய வருகை அப்படின்றது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உணர்ச்சி பெருக்கை மேலும் கூட்டியிருக்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய உடல் எந்த இடத்துல புதைக்கப்பட போகுது அப்படின்றது அவருடைய லெகசியே இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு கொண்டு செல்ல முடியும். குறிப்பாக சென்னையில் அண்மைக்கால அரசு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இரட்டைமலை சீனிவாசன் போன்ற முன்னாள் மிகப்பெரிய தலித் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மணிமண்டபம் கட்டுவதற்கான முயற்சியும் அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்தவர் அப்படின்ற அடிப்படையில் அந்த பகுதி மக்கள் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுடைய டிமாண்டே பார்க்கும்போது மணிமண்டம் கட்டுவதற்காகத்தான் இந்த இடத்துல நாங்கள் புதைக்கணும்னு விரும்புகிறோம், அதன் காரணமாக இதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு எமோஷ்னலாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடையாளமாகவும் அவங்க பார்க்குறாங்க. அதன் காரணமாக இதுக்கு அரசு எப்படி அனுமதிக்கு கொடுக்க போகுது அப்படின்றது, உடனடியாக அரசு இந்த விஷயத்தில் நேரடியாக எந்த விதமான முடிவு எடுக்கலை. அதனால தான் இந்த வழக்கை நேரடியாக நீதிமன்றத்திற்கு போயிருக்கு. இப்போ பல விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் கேஸில் அரசு நேரடியாக முடிவெடுக்கிறத தாண்டி நீதிமன்றத்திற்கு போயிருக்கு. உதாரணத்துக்கு கருணாநிதியுடைய நினைவிடமும் சரி, நீதிமன்றத்துக்கு போய் தான் முடிவெடுக்கப்பட்டது. விஜயகாந்துடைய நினைவிடம் அமைப்பதற்கு அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற காரணமாக எந்த விதமான சென்சேஷனலும் ஆகலது, உடனடியாக அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது சுற்றியும் ஒரு ரெசிடென்சியல் ஏரியா இருக்கக்கூடிய பகுதி, ரொம்ப குறுகலான இடம். அவங்க கேட்ட இடத்துலேருந்து வெவ்வேறு கருத்து மோதல் நேற்று மாலை முதல் கொண்டு இருந்தது. அதன் காரணமாக அது உடனடியாக நேற்று நைட்டே அவசர வழக்காக போச்சு. ஸோ அரசு இதில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்க விரும்பல அப்படின்னு தெரியுது. அதனால தான் நீதிமன்றத்துக்கு உடனடியாக அவங்க போயிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்திலையும் அரசு தரப்பு என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்டர்னேட் ஆப்ஷன் அவங்க முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்க நேரடியாக முடியாது அப்படின்னு சொல்லலை, ஆல்டர்னேட் ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அவங்க கேட்கக்கூடிய இடத்துல என்னென்ன சிக்கல் இருக்கோ அப்படின்றத விளக்கமாக சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களோட எமோஷ்னலாக இருக்கக்கூடிய தொண்டர்களை சரி செய்ய வேண்டிய நிலத்தில் அரசும் இருக்குது, மாநகராட்சியும் இருக்குது. ஆனால் தங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க பிஎஸ்பி தொண்டர்கள். ஸோ இதுதான் அவங்களுக்கு எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ வரக்கூடிய நாட்களில் இது எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி, இப்போ நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவாக இருக்கு அப்படின்றத நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அபிலையா தேவபிரன், தற்போதைக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது பரிந்துரைத்த புதிய இடம் தொடர்பாக அரசிடம் மனு அளித்துவிட்டு பின்னர் நீதிமன்றம் வரவும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது சார்ந்த விவரங்களையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இப்போ தற்போது நீதிமன்றம் இதில் எந்த முடிவையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை அல்லது முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் என்பது இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? இது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அடிப்படையில் அவங்க உடனடியாக முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் எமோஷ்னலாக இருக்கக்கூடிய பிஎஸ்பி தொண்டர்கள், அவங்க ஹியூமானிட்டி பேசிஸில் அவங்க சில விஷயங்களை கேட்குறாங்க. அதே நேரம் அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல உடலை புதைத்து விட்டு வேறு இடத்துல மணிமண்டபம் கட்டுவது அப்படின்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் அவங்க கேட்கக்கூடிய இடத்துலையும் கொடுக்க முடியாத நிலைமையில் தற்போது நீதிமன்றம் விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வெவ்வேறு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விதிகளும் அனுமதி கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே நீதிமன்றம் மறைமுகமாக ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கு சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க.
அரசு தரப்புக்கு இப்போ இன்னொரு புதுசாக ஒரு மனு கொடுக்கணும். அந்த 7100 ஸ்கொயர் ஃபீட் இடத்த ஒரு புதுசாக ஆல்டர்னேட் ஆப்ஷனாக ஆம்ஸ்ட்ராங் தரப்பு முன் வச்சுருக்காங்க. அந்த இடம் சரியான இடமா, அதுக்கு அந்த இடத்துல ஏதாவது அனுமதி ஆட்சேபனை இருக்கா அப்படின்றது இப்போ கார்ப்பரேஷன் தரப்புலேருந்து உடனடியாக பதில் சொல்லணும். இன்னும் 1 அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக கார்ப்பரேஷன் இதுக்கான விளக்கத்தை கொடுத்தாகணும். ஏன்னா இன்றைக்கே இறுதிச்சடங்கு நடத்தணும் அப்படின்றத நீதிமன்றம் ஏற்கனவே மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கார்ப்பரேஷனில் 1 அல்லது 2 மணி நேரத்தில் ஒரு ஆல்டர்னேட் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் இறுதி உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை வாய்ப்புகளும் தற்போது நீதிமன்றம் கொடுத்துட்ருக்கு. அரசும் எந்த இடமும் இல்லை அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை சுட்டி காட்டிகிட்டே இருக்குது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ ரெண்டாவது இடமாக அவங்க காமிச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கா அப்படின்றத மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு பண்ணுவாங்க. அந்த இடத்துல குடியிருப்புகள் எப்படி இருக்குது, அது மயானம் சார்ந்த இடமாக அங்கீகரிக்கலாமா அல்லது அங்கே மணிமண்டபம் கட்டுவதற்கு உகந்ததா அப்படின்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீதிமன்றத்தில் தங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஒருவேளை அனுமதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல உடலை புதைப்பதற்கும் மணிமண்டபம் கட்டுவதற்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ மாநகராட்சியுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் இந்த விவகாரம் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதே நேரத்தில் விஜயகாந்துடைய உடல் புதைக்கப்பட்டப்ப மாநகராட்சியுடைய அனுமதியும் அரசுடைய அனுமதியும் பெறப்பட்டதா அப்படின்ற ரெண்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கிளாரிஃபிகேஷனும் ஒரு தீர்ப்பில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இடம் அப்படின்றது ஒரு எல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது, சுற்றியும் குடியிருப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும், குடியிருப்புகள்னால் உட்நாப்பிலே இருக்கா இல்லை சாலைகளுக்கு அந்த பக்கம் இருக்கா, அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ இத்தனை கேள்விகளுக்கு பதில் கிடைத்த பிறகு தான் நீதிமன்றம் இன்றைய மாலைக்குள்ளாக தீர்ப்பு சொல்ல வாய்ப்பு இருக்க வினயா. தேவப்பிரியன், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு தனியார் பள்ளியில அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக. நாளை பள்ளிகள் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தற்போது நீதிமன்றம் தற்போதைக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ உடனடியாக அடுத்த கட்டமாக என்ன நகர்வு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் மேல்முறையீடோ அல்லது வேறு மனுக்களை தாக்கல் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா? அரசு தரப்பில் இதனை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்கான பிரயத்தனங்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புள்ளதா? அரசு தரப்பிலிருந்து உடனடியாக இதே சேம் சினாரியோவை அவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க. கருணாநிதியுடைய மறைவை ஒட்டி உடனடியாக அவசர வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அதுக்கு எதிராக இருந்த மெரினா பீச்சில் யாருக்கும் புதிய நினைவிடம் கட்டக்கூடாது அப்படின்ற பாமக தரப்பில் இருந்த ஒரு வழக்கு உடனடியாக இரவோடு இரவாக வாபஸ் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது மாதிரியான உணர்ச்சி பெருக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ரொம்ப கண்ணியத்தோடு தான் கடந்த காலங்களில் கையாண்டிருக்காங்க. நீதிமன்றம் இப்போ ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று, எப்போதுமே ஒரு உடல் முன்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அமர்ந்து அவங்களை துயரத்திலேயே இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம வச்சிருக்கக்கூடாது, அவங்க அதிலிருந்து மீண்டு வரணும். அரசு இப்போ புதிதாக கொடுக்க போகிற மனு மீது உடனடியாக முடிவெடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில்